திருச்சியில் குடும்ப வறுமையின் காரணமாக 38 ஆண்டுகளுக்கு முன் குழந்தைகளை ஆதரவற்ற இல்லத்தில் ஒப்படைத்த தாய் தற்போது தனது குழந்தைகளின் முகம் காண தேடி அலையும் நிலை பரிதாபமாக உள்ளது. ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்தவர் காளியம்மாள் இவருக்கு சிறு வயதிலேயே திருமணமாகி இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்துள்ளார். இவருடைய கணவர் முத்துச்சாமி என்பவர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் இரண்டு குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு 1982 பிச்சை எடுத்து வந்துள்ளார். தனது 19 வயதில் இரு குழந்தைகளையும் மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிந்த மருத்துவர் மற்றும் நீலாவதி என்கிற பெண்ணின் உதவியோடு குழந்தைகள் இல்லத்தில் சேர்த்துள்ளார். அவ்வப்போது குழந்தைகளை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் காளியம்மாள். ஆனால் அடிக்கடி குழந்தைகளை பார்க்க வருவதை குழந்தைகள் இல்லம் கண்டித்துள்ளது. இதனையடுத்து புங்கனூர் அருகேயுள்ள தனியார் கல்லூரியில் 5 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக காளியம்மாள் பணியாற்றி வந்துள்ளார். குழந்தைகளை பார்க்காமல் தவித்து வந்த நிலையில் மீண்டும் குழந்தைகள் காப்பகத்திற்கு வந்துள்ளார். ஆனால் அங்கு குழந்தைகள் இல்லாததை அறிந்த காளியம்மாள் குழந்தையை காப்பகத்தில் சேர்க்க உதவிய லீலாவதி மற்றும் தற்போது மதுரையில் பறவை இல்லம் என்ற பெயரில் ஒரு குழந்தைகள் இல்லத்தை நடத்தி வருவதை அறிந்த காளியம்மாள் அவரை சந்தித்த போது இவர் யார் என்றே தெரியாது என கூறி திருப்பி அனுப்பியுள்ளார். தன்னுடைய பிள்ளைகளை பார்த்திட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் வரை கடிதம் கொடுத்துள்ளதாக கூறும் காளியம்மாள் தனது இரு குழந்தைகளையும் மீட்டு தரும்படி கோரிக்கையும் வைத்துள்ளார். நினைக்காத நாள் இல்ல சார். என் பிள்ளைங்களை நினைக்காம இல்ல சார். ஒவ்வொரு நைட்டும் நான் என் பிள்ளைங்களை நினைச்சுதான் சார் இருக்கேன். இந்த வயசுன்னு மட்டும் இல்ல சார், எந்த நாளும் என் பிள்ளைங்களை நினைக்காத நாள் இல்ல சார். உன்ன சொல்லப்பான, என் பிள்ளைகளை நினைச்சுதான் ஒவ்வொரு நைட்டும் நான் வீட்டுக்குள்ளேயே அழுதுட்டு உட்காந்துருங்க. குழந்தைகள் இருவரையும் பார்த்துவிட வேண்டும் என மன உறுதியுடன் இந்த தாய் நடத்தும் பாச போராட்டமும் சட்ட போராட்டமும் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும்.